உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதனுடைய பொருள் வந்து உலகத்தோடு ஒற்று வாழாதவர்கள் எவ்வளவு படித்திருந்தாலும் படித்தவர்கள் ஆக மாட்டாங்க. அதாவது எவ்வளவு படித்திருந்தாலும் உலகத்தினரின் இயல்போடு கலந்து வாழாதவர்கள் பழகாதவர்கள் கல்வியாளர்கள் இல்லை. கற்றதின் பயன் இல்லை, கற்றதின் பயன் இல்லை அப்படின்னு சொல்றது மாதிரி உரை விளக்கம் வருது. திருப்பி ஒரு தடவை அந்த குரலை சொல்லி பார்க்கலாம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும். எந்த இடத்துல நீங்கள் நிப்பாட்டும் குரலை, நீங்கள் எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தணும். நீங்கள் முதல்ல என்ன சொல்கிறீங்க, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அங்கே நிறுத்துறீங்க. அடுத்து என்ன சொல்கிறீங்க, பழகற்றும் கல்லான் அறிவிலான். பழகற்றும் கல்லான் அறிவிலான்ங்கிற வரைக்கும் ஒரு தொடரை எடுத்துக்கிட்டு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அது நீங்கள் குரலை கொஞ்சம் மாற்றுறீங்க. எப்படி மாற்றுறீங்கன்னா, பழகற்றும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லான் அறிவிலான் அப்படிங்கிற பொருளை நீங்கள் சொல்கிறீங்க. பல கற்றும் நிறையா படிச்சுட்டான், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லான், உலகத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற அறிவை அறியாதவன். அந்த இடத்துல அந்த வரியை திருப்பி கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க. அதனால் கவனிங்க, திருவள்ளுவர் எப்படி எழுதியிருக்கிறாரு, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லான் அறிவிலான் அப்படின்னு குறள் எழுதியிருக்கிறாரு. நீங்கள் எப்படி அதுக்கு பொருள் சொல்கிறீங்கன்னா, பழகற்றும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லான் அறிவிலான் அப்படின்னு நீங்கள் பொருள் சொல்கிறீங்க. நிறையா படிச்சுட்டான்ப்பா, ஆனால் உலகத்தில் உள்ள எல்லாராட்டும் தானும் வாழணும் அப்படின்னு நினைக்கலன்னா, உலகத்தோடு சேர்ந்து வாழணும்னு நினைக்கலன்னா அவன் அறிவில்லாதவன் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது நிறையா படித்தவன் உலகத்தில் உள்ள மக்களோடு சேர்ந்து கலந்து வாழணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு அப்படின்னு இதுக்கு உரை விளக்கம் சொல்கிறாங்க. இதுதானே இப்போ நீங்கள் சொன்னது, எவ்வளவு படிச்சிருந்தாலும் அவன் பூமியில் மக்களோடு சேர்ந்து இல்லாமலாம் வாழ்வான்? நம்ம கேட்போம், தனியாக எங்கேயாவது காட்டில் போய் வாழப்படுறானே? இதுக்காகவா திருவள்ளுவர் வந்து ஒரு மனக்கிட்ட ஒரு குரலை சொல்லியிருப்பார்? நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். நான் சொல்கிற விளக்கத்தையும் நீங்கள் விளக்குன்னு எடுத்துக்க வேணாம், கொஞ்சம் யோசிக்கலாம். இப்போ இந்த செல்ஃபோன் இருக்கு இல்லைங்க, இந்த செல்ஃபோன் வந்து உலகத்தில் உள்ள எல்லாரும் கண்டுபிடிச்சாங்களா? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே செல்ஃபோன் உன பற்றி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இங்கேருந்து நீ அங்கே என்ன பண்ணுற, நான் இங்கேருந்து டப்பா வழியாக பார்த்துருவோம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? லூசு பாய பேசுகிறாம்ப. அங்கே வந்து பழம்பு தாளிக்கிறதுல பழம்புல உப்பு இருக்கா, பழம்பு என்ன இப்படி ஊற்றுறேன்னு இங்கேருந்து சொல்கிறோம், இந்த வினாடியிலே பார்க்குறோம். ஒரு காலத்தில் நம்ம ஃபோட்டோ பிடிக்கிறது இங்கேருந்து ஸ்டுடியோவுக்கு போவோம், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே அங்கே போனதும் எங்கே வந்திருக்க ஃபோட்டோ எடுக்கணும்பாங்க. ஃபோட்டோ எடுக்க போனதுக்கப்புறம் ஒரு இது கொண்டு போவாங்க, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு வர. அவர் ஒரு பூச்சாண்டி மாதிரி ஒரு ஸ்க்ரீனுக்கு உள்ளே இருந்துப்பார், அது உள்ளே இருந்துட்டு நம்மளை பார்ப்பாரு, நேராக வையு, தலையை நிமித்து வையு, சாச்சி வையு, அப்புறமா வந்து என்ன சார் சரிங்க, அவர் என்ன சார் டக்குன்னு பாரு, ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் ஒன்று பளிச்சுன்னு அடிக்கும் கண்ணை பறிக்கிற மாதிரி, அப்புறம் முடிஞ்சிட்டு எடுத்தாச்சு போங்கன்றவர் போட்டாங்க. கேட்டு பாருங்கள் வயசு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, அவரும் வந்துடுவான். வந்த பிறகு போட்டாங்க, போப்பா இன்னும் ஒரு வாரம் ஆகும் போம்பாரு, அப்புறம் ஒரு நாள் கழுவுணும் பாரு, அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து இருட்டு அவர் இருட்டு உள்ளே இருப்பார், இருட்டில் உட்காந்துட்டு கழுவுனாதான் போட்டோ வருங்க. இப்போ செல்ஃபோனில் நினைச்ச வினாடியிலேயே போட்டோம். ஏன்னா ஒரு காலத்தில் ஃபோட்டோன்னே என்னால் தெரியாதுங்க, ஒரு காலத்தில் ஃபோட்டோ எடுத்தால் வாங்குறதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆச்சு, ஃபோட்டோ எடுக்கிறதே வேறு மாதிரி இருந்தது. பேசும்போதே ஃபோட்டோ எடுத்து தட்டின வினாடியிலேயே கழுவி காட்டுதுங்க கண்ணில். இவன் உலகம் எல்லாம் படித்ததை படித்தவன், அவன் உலகத்தோடு எல்லாரும் எல்லாம் நம்பினாங்க இது மாதிரிலாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நம்பினாங்க. எல்லாரும் இந்தமாரி சொன்னால் பைத்தியம்னு நினச்சாங்க அவனை. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகட்டும், உலகத்தில் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது யாருமே சொல்ல, உலகமே சொல்ல, ஒரே ஒருத்த மட்டும் உண்மையை கற்றுக்கொண்டான். அதை அவன் கற்றுக்கலன்னா அவன் அறிவில்லாதவன். அவன் கற்றுக்கிட்டதால் அவன் அறிவாளி. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகட்டும் உண்மையை கல்லாதவன் அறிவிலான். அங்கே வைக்கணும் பொருள். உலகம் வரப்போ உயரமாக போட்டுதுன்னா தண்ணி வரும்னு அவையார் சொன்னாங்க. உலகம் முறை என்ன சொன்னாங்க, பரப்பு உயரமாக இருந்தால் மழை நிறைய பெஞ்சுன்னா தண்ணி உயரமாக போகணும்னு அந்த அம்மா சொன்னாங்க. இதுதான் உலகம் பூரா சொல்லிக்கிட்டு இருக்கோம். உண்மை என்ன தெரியுமா, வரப்பு உயரமாக போச்சுன்னா வரப்புகள் நீரை உருவாக்குகின்றன. தமிழ்நாட்டில் நாங்கள் நீரை உருவாக்கியிருக்கோம். உலகம் 3வது உலகப்போருக்கு உலகம் வந்து 3வது உலகப்போர் தண்ணிக்காக வரும்னு உலகம் பூரா பேசிகிட்டு இருக்காங்க விஞ்ஞானிகள். விஞ்ஞானிகளோட துணை இல்லாமல், அரசியல்வாதிகளோட துணை இல்லாமல், யாருடைய ஆதரவும் இல்லாமல் ஒரு தனி உழவன் தான் தோட்டத்துக்கு வேண்டிய தண்ணியை தானே உருவாக்குறான். ஒரு அம்மா சொல்லிட்டு போனாங்க, அது அறிவியலை. என்ன சொன்னாங்க, வரப்பு உயர நீர் உயரும், நீர் வந்து வரப்புகள் உருவாக்குகின்றனங்கிற பொருள் இது. இவன் எல்லாரும் என்ன படித்தான், வரப்பு உயரமாக இருந்தால் தண்ணி மழை பெஞ்சால் தண்ணி நிறையா நிற்கணும்னு சொன்னாங்கன்னு படித்தான். வரப்புகள் நீரை உருவாக்குகின்றன, நீராவியை உருவாக்குகின்றன,
மேக கூட்டங்களை இழுக்கின்றன. காற்றிலே உள்ள குளிர்ச்சியை, காற்றில் உள்ள குளிர்ச்சியிலேருந்து இப்போ தண்ணியை உண்டாக்குறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க. உலகம் பூரா ரொம்ப புகழாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்போ மிஷின் வாங்குறது, எப்போ கரண்ட் வச்சுக்கிறது, எப்போ காற்றில் ஈரம் வர்றது, எப்போ ஈரத்தையே உருவாக்குது பூமி, எப்போ மழைக்காலங்களில் சூரியனை விட்டு விலகி நின்று காற்றில் இருக்கிற ஈரத்தெல்லாம் காற்றில் இருக்கிற மேகங்களை குளிர்ந்த மேகங்களாக மாற்றி நீராக பூமிக்குள்ளே இழுக்குது. போற காலத்தில் அந்த மாதிரி ஊற்ற வேண்டியதுன்னா வெள்ள வெளியான்னு அழையுது மேகம். ஏன் இப்போ மேகம் குளிர்ச்சி அடையாது, பூமியே குளிர்கின்ற காலம் மழைக்காலம். அந்த காலத்தில் வெளியிலிருந்து நீரை உள்வாங்குகிறது பூமி, சரியா? அந்த மாதிரி வரப்புயர நீர் உயரங்கிறது அறிவு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், எல்லாரும் உலகத்தில் என்ன பேச்சிருந்தான், அதெல்லாம் பூமியில் தண்ணி கிடையாது, தண்ணி அழிஞ்சு போச்சு, எல்லாம் அழிஞ்சு போயிடும். விஞ்ஞானிகளும் பேசினாங்க, விஞ்ஞானிகள் இல்லாதவங்களும் பேசினாங்க. பரப்பு உயரமாக இருந்தால் மழை பெஞ்சால் தண்ணி உயரமாக போகணும்னு பேசினாங்க. ஆனால் அறிவாளி என்ன நினச்சான், பரப்புகள் நீரை உருவாக்குன்றனன்னு ஒரு அம்மா கண்டுபிடிச்சி சொன்னாங்க. தமிழில் தான் சொன்னாங்க, வேறு நாட்டிலலாம் சொல்லியிருந்தால் செஞ்சு பார்த்துருப்பாங்க. நம்ம தமிழர்கள் ஆச்சா, தமிழை நம்ம என்னன்னே பார்க்கறது இல்லையா? தமிழர்கள் தமிழை படித்ததே இல்லை, அவங்க சொல்கிறத மதிக்கிறதே இல்லையா? இப்போ தெரிஞ்சுதா, பழகற்றும் உண்மையை கல்லாதவன் அறிவில்லாதவன். உலகம் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், உலகம் தான் சொல்லிக்கிட்டே இருக்குது. என்ன சொல்லுது, மூணாம் உலகப் போர் தண்ணிக்கு வரும்னு. உண்மையை கண்டவன் என்ன, வரப்பு இருந்தால் நீர் உயரும் என்பவன் உண்மையை கண்டு கொண்டவன். அவனும் மக்களோட தான் இருக்கான், ஆனால் அவன் உண்மையை கண்டுபிடிச்சான். அந்த உண்மையை கண்டுபிடிக்கலன்னா உலகமே அறிவில்லை, அவனுக்கும் அறிவில்லை. உண்மையை கண்டுபிடிக்கிறவன் அறிவுடையவன். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான். என்ன கற்றுக்கணும், தண்ணீரை எப்படி உருவாக்கணுங்கிறத கற்றுக்கணும். உண்மையை கல்லான் அறிவில்லான், எது கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கொள்ளாதவன் அறிவில்லாதவன். கல்லான்னா எதை கல்லாதவன் சொல்லியிருக்காங்களாங்க, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும். கல்லான்னா எதை கல்லாதவன், பழகற்றதே கல் இல்லையா? அந்த அந்த பொருளே தப்பாக சொல்கிறாங்க பாருங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லான் அறிவிலான். இவங்க எங்கே வைக்கிறாங்க, பழகற்றும்னா அப்போ எதை அவன் கற்றுக்காமல் இருந்தான்? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றான் அவன். உலகம் சாப்பிட்றப்ப சாங்குறான், தூங்குறப்ப தூங்கினான், எந்திரிக்கிறப்ப எங்கிருச்சான், எல்லாரும் பழு வளர்க்கினாங்க, இவனு பேஸ்ட் போட்டு வளர்க்கணான். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும். உண்மையை கல்லாதவன் அறிவில்லாதவன், அறிவை கற்றுக்கொள்ளாதவன் அறிவில்லாதவன். செல்ஃபோனை கண்டுபிடிச்சவன் அறிவாளி, சரியா? நீரை உருவாக்குறது எப்படின்னு கண்டுபிடிச்சாங்க, பூமியை எப்படி காப்பாற்றுறதுன்னு கண்டுபிடிச்சாங்க, பருவ காலத்தை எது ஒழுங்குபடுத்துன்னு கண்டுபிடிச்சாங்க, கழிவுகளை எப்படி பாதுகாப்பாக அழிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சாங்க, உயிரோடையும் உடம்போடையும் எப்படி பத்திரமாக வாடுறதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லையே, வேறு எதை எதையோ கண்டுபிடிக்கிறோம். மருந்தானே வேண்டாவாம் யக்கைக்குன்னு சொன்னாங்க, இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. மிகினும் குறையினும் நோய் செய்யணும்னு சொன்னாங்க, அதிகமாக போனாலும் நோய், குறைச்சலாக போனாலும் நோய், எப்படி சரி பண்ணணும்னு இன்னும் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லையே. அதிகமாக போகாமலும் குறைச்சலாக போகாமலும் எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு கண்டுபிடிக்கவே இல்லையே, அதை பற்றி சிந்திக்கவே இல்லையே. இதனால தான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும். எல்லாரும் படிக்கிறது மாதிரி திருக்குறளை படித்தோம்னா அவர் சொன்னது தான், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் எல்லோரும் படிக்கிற மாதிரி படித்தா அறிவு இல்லாமலே தான் இருப்போம். நம்ம கொஞ்சம் அதில் அறிவு இருக்குன்னு படித்தா தான் அறிவு வரும், அவன்தான் அறிவாளி. இந்த குரலுக்கு விளக்கமே தப்புங்க, இப்படி தான் படிக்கணும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும், உண்மையை கல்லாதவன் அறிவிலான். நன்றி.